மணிப்பூர் கலவரத்தின் எதிரொலியாக தமிழக அரசின் அதிகாரிகள் குழு மணிப்பூர் செல்ல திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம். வணக்கம் சிவராமன், தமிழக அரசின் அதிகாரிகள் குழு மணிப்பூர் செல்ல திட்டமிட்டுள்ளதன் பின்னணி என்ன? வணக்கம் சுரேஷ். மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த 3 மாத காலமாக வன்முறை மற்றும் பிரச்சனை பூதாகாரமாக வெடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த பிரச்சனை நாடு முழுவதும் பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அந்த மணிப்பூர் மாநிலத்தில் குக்கி பழங்குடியினையை சேர்ந்த இந்த 2 பெண்கள் நிர்வாணமாக ஆக்கப்பட்டு ஊர்வலமாக அழைத்து செல்லப்பட்ட அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து தற்பொழுது இந்த பிரச்சனை பூதாகரமாக வெளித்திருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்றத்திலும் எதிர்கட்சிகளின் சார்பாக ஒரு ஒத்திவைப்பு நோட்டீஸ் கொடுத்து விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக அரசும் இந்த விவகாரத்தை தற்பொழுது கையில் எடுக்கும் என தெரிகிறது. குறிப்பாக மணிப்பூர் மாநிலத்தில் பொறுத்தவரை ஒரு 4000 தமிழர்கள் அங்கு தங்கி வசித்து வருகின்றனர். குறிப்பாக பணி உள்ளிட்ட பணிகள் மற்றும் வணிகம் உள்ளிட்ட அந்த வேலைகளை செய்து வருகின்றனர். அவர்கள் பத்திரமாக இருக்கிறார்களா, அவர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு இருப்பதா என்பது குறித்து நேரில் சென்று கள ஆய்வு நடத்தி அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது. இதற்காக தமிழக அரசு மூத்த IAS அதிகாரிகள் அடங்கிய ஒரு குழுவை அமைத்து அங்கு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கிறது. இதற்கான விரைவான ஒரு அறிவிப்பானது விரைவில் வெளியிடப்படும் என தெரிகிறது. தற்பொழுது வரை இந்த தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வ தகவலானது தமிழக அரசின் சார்பில் வெளியிடப்படும் என தெரிகிறது. இன்னும் 1-2 தினங்களில் அந்த குழுவானது அங்கு மணிப்பூர் சென்று அங்கு நடக்கக்கூடிய அந்த கலவரங்களில் ஏதேனும் தமிழர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களா, இப்படி பாதிக்கப்பட்டிருந்தால் அங்கு இருக்கக்கூடிய அந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் யாரேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களை மீட்டு தமிழகம் கொண்டுவதற்கும் தமிழக அரசு அனைத்து வித நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. மேலும் இந்த விவகாரத்தை திமுகவானது நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கும் அவர்கள் ஒத்திவைப்பு நோட்டீஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலும் கூச்சல் குழப்பம் நிலவியதால் தற்போது வரை இந்த விவகாரம் விவாதிக்கப்படவில்லை. திங்கட்கிழமை இந்த விவகாரத்தை மீண்டும் எதிர்கட்சிகளின் சார்பாக விவாதிப்பதற்கு நோட்டீஸும் அளிக்கப்பட்டிருக்கிறது. சிவராமன், திமுக VCK சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது, இது பற்றிய விவரங்கள் என்ன? அதாவது மணிப்பூர் சம்பவத்தை கண்டித்து திமுக மகளிர் அணி சார்பில் வரக்கூடிய 23ஆம் தேதி சென்னையில வந்துட்டு கனிமொழி எம்பி திமுக எம்பி கனிமொழி எம்பி அவர்கள் தலைமையில வள்ளுவர் கோட்டத்துல இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அதாவது திமுக இது தொடர்பாக ஒரு விரிவான அறிக்கையும் வெளியிட்டு இருக்கிறது. அந்த பாஜக ஆட்சி புரியக்கூடிய அந்த மணிப்பூர் மாநிலத்துல ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு இருக்கிறது. இதில் ஏராளமானோர் உயிரிழந்திருக்கின்றனர். பாஜக அரசு கலவரத்தை கட்டுப்படுத்த தவறி இருக்கிறது. குறிப்பாக 2 பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு வீதியில வந்து ஊர்வலமாக அழைத்து செய்யப்பட்டது வந்து ஒரு கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இது அனைவரோட நெஞ்சங்களையும் பதற வைக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. அதாவது வெளிநாட்டுல வந்து பிரதமர் வந்து பயணம் மேற்கொள்றாரு, மத்திய பாஜக அரசு மகளிருக்கு எதிரான இந்த கொடுமைகளை தடுக்க தவறி இருக்கிறது. இந்த விவகாரத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் மகளிர் அணி சார்பிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் கனிமொழி MP அவர்களின் தலைமையில் நாளைய தினம் மாலை 4 மணிக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதே போன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் திங்கட்கிழமை 24ஆம் தேதி 10 மணிக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அதே போன்று சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார். பழங்குடியின பெண்களுக்கு ஏற்பட்ட இந்த கொடுமைகள் வந்து ஒரு நெஞ்சை உருக்கக்கூடிய ஒரு சம்பவம். ஒரு பெண்ணாக இந்த காட்டு மிராணித்தனத்தை கண்டிக்கிறேன். உடனடியாக தேசிய மகளிர் ஆணையம் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் விடுத்திருக்கிறார். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். வரக்கூடிய திங்கட்கிழமை 24ஆம் தேதி மதுரையில் எனது தலைமையில் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. உடனடியாக மணிப்பூர் மாநிலத்தின் முதல்வர் அவர்கள் பதவியிலிருந்து விலக வேண்டும், அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்த சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும். அதே போன்று மத்திய அரசு கைகட்டி வேடிக்கை பார்க்காமல் இந்த விவகாரத்தில் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் தற்பொழுது ஆர்ப்பாட்டங்களானது சென்னையில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சாஸ்திரி பவன் முற்றுகை போராட்டம் நடைபெற்று வருகிறது. 356வது சட்டப்பிரிவு அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சியை உடனடியாக மணிப்பூர் மாநிலத்தில் அமல்படுத்த வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதே போன்று தமிழக மகளிர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் சுதா அவர்களின் தலைமையிலும்
அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அந்த தர்கா அருகில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தற்பொழுது கைது செய்து அவர்களை மண்டபங்களில் அடக்கி வைத்திருக்கின்றனர். சுரேஷ். சிவராமன், தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்வினை ஆற்றியது குறித்த தகவல்கள் என்ன? அதாவது இந்த விவகாரம் வெளிவந்தவுடனே பல்வேறு கட்சிகளின் சார்பிலும் அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. பிரதமர் இந்த விவகாரத்தை கடந்த 2 மாதங்களாக மௌனியாக இருந்திருக்கிறார். எந்த ஒரு இது குறித்து எந்த ஒரு வாய் திறக்காமல் எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடாமல் அங்கு நேரில் சென்று கலாய்வு நடத்தாமல் அமைதியாக இருந்திருக்கிறார். உடனடியாக பிரதமர் சம்பவ இடத்திற்கு சென்று கலாய்வு நடத்த வேண்டும் என திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள், அதாவது மதிமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்ற எதிர்கட்சிகளின் சார்பாகவும் கண்டன அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. உள்துறை அமைச்சரும் இந்த விவகாரத்தை உடனடியாக ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட வேண்டும். தற்பொழுது வரை அவர் நாடாளுமன்றத்திற்கு நேரில் வந்து விளக்கம் அளிக்க மறுக்கிறார். ஒத்திவைப்பு நோட்டீஸும் அளிக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஒத்திவைப்பு நோட்டீஸுக்கு எதிர்கட்சிகளின் சார்பில் பதிலளிக்கவில்லை என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறது. தற்பொழுது இந்த விவகாரத்தை ஒரு குகதாகரமாக வெடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சிவராமன்.